இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். குஜராத் மாநிலம் அகமதாபாத் நகரில் உள்ள சரஸ்பூரின் ரயில்வே துறையில் பணியாற்றி வந்த 32 வயதான சுரேந்திர சிங் கடந்த 2018 அக்டோபர் மாதம் கீதா என்ற பெண்ணை முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். ஆனால் சுரேந்திர சிங்கிற்கு இதற்கு முன்னதாக கடந்த 2016 முதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் அவருக்கு முறைப்படி விவாகரத்தும் நடந்துள்ளது. அதேபோல இந்த சுரேந்திர சிங் திருமணம் செய்து கொண்ட கீதாவுக்கு அது 3வது திருமணம். அதாவது கணவருக்கு 2வது திருமணம், இந்த பொண்ணுக்கு அது 3வது திருமணம். ஆனாலும் கூட சுரேந்திர சிங் பற்றிய விஷயங்களை கீதா மற்றும் கீதாவின் வீட்டாருக்கும், கீதா பற்றிய விஷயங்களை சுரேந்திர சிங் மற்றும் அவருடைய வீட்டாருக்கும் உண்மைகளை சொல்லிதான் திருமணம் செய்து வைத்துள்ளனர். திருமணத்துக்கு பிறகு அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே தொடங்கியுள்ளது. ஆனால் அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் தாம்பத்திய உறவில் புயல் காற்று வீச தொடங்கியுள்ளது. அதாவது திருமணத்துக்கு பிறகு எல்லோருடைய வீட்டில் நடைபெறுவது போலவே இவர்களுடைய வீட்டிலும் மாமியார் மருமகள் சண்டை வந்துள்ளது. இந்த மாமியார் மருமகள் சண்டையை கணவர் தலையிடாமல் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய மனைவி கீதா, ஏன் எனக்கு சாதகமாக உங்கள் அம்மாவிடம் பேசவில்லை என்று கூறி கணவரிடம் சண்டை போட்டுள்ளார். அப்போது கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த மனைவி கீதா இனி தாம்பத்திய உறவுக்கு கணவனை அனுமதிக்க போவதில்லை என்ற சபதம் எடுத்ததாக தெரிகிறது. அதன்படி இரவு உறங்க செல்லும் போது கணவருடன் ஒரே மத்தியில் தூங்காமல் தனித்தனியாக படுக்கைக்கு சென்றுள்ளனர். இப்படியாக இந்த தாம்பத்திய விரதம் சுமார் 22 நீண்டுள்ளது. இடையிடையே மனைவியை சமாதானம் செய்ய கணவன் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் கடைசி வரையில் மனைவி கீதா எதிலும் சமாதானம் ஆகவில்லை என்று தெரிகிறது. இது தொடர்பாக கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை வந்துள்ளது. ஒரு கட்டத்தில் கணவனிடம் கோபப்பட்ட மனைவி கீதா கோபித்து கொண்டு கடந்த ஜூலை மாதம் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனால் தன்னுடைய 2வது திருமண வாழ்க்கையும் இப்படி அமைந்து விட்டதே என்ற விரக்தியில் வாழ்க்கையை வெறுத்து போன கணவன் சுரேந்திர சிங் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். கணவர் சுரேந்திர சிங் இறப்பு செய்தி கேட்டு அவருடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக அவருடைய மனைவி கீதா அங்கே வந்துள்ளார். அப்போது உயிரிழந்த சுரேந்திர சிங்கின் உறவினர்கள் கீதாவுடன் சண்டைக்கு சென்றுள்ளனர். அப்போது இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக மகன் சுரேந்திர சிங்கின் தாய் அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் என்னுடைய மகனின் தற்கொலைக்கு காரணம் அவருடைய மனைவி கீதாதான் என்று தன்னுடைய மருமகள் மீது புகார் கொடுத்துள்ளார். இதன் காரணமாக கணவனை தற்கொலைக்கு தூண்டியதாக அவருடைய மனைவி கீதா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தில் 3 மேலையும் தப்புகிறதா தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, மருமகள் மாமியார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். அப்படி இல்லை மாமியார் மருமகள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கணும். அப்படி இல்லை கணவனாவது உள்ளே பூந்து 2 சமாதானம் பண்ணி வச்சிருக்கணும். அதே போல் சில பெண்களுடைய பிடிவாத குணத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் சாதாரணமாக மாற்ற முடியாது. சரி, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.